ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல் இன்னைக்கு நாம் ரொம்பவே டேஸ்ட்டான அரைச்ச விட்ட சாம்பார் செய்ய எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மசாலாவும் பயன்படுத்தாமல் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யறதுனால இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் துவரம் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் காஞ்சமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கடாயோட சூட்லேயே தேங்காவை லைட்டாக வதக்கி விட்டுருங்க மசாலா பொருட்கள் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சாம்பார் தாளித்து விட்டுடலாம் கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவாப்பாளையில் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க பூண்டு நல்லா வதங்கி வந்தோன்னுமே இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மூணு காய்ங்க தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாம்பாரில் பீன்ஸ் பூசணிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ நீங்கள் அந்த காய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காய்ங்க எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க காய்ங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நல்லா பழுத்த ரெண்டு தக்காளியை மீடியமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன எலும்பச்சி மள சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கூடவே காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்ங்கெல்லாம் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலாவோட சேர்ந்து காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மசாலா காய்ங்க அப்புறம் பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குக்காகி வரட்டும் சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்குன மல்லியலை தூவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பாரை நம்ம மண்பானையில் செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் அவ்வளோ நல்ல மனமாக இருக்கும் நாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மசாலாவோட இந்த நெய் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம் பாய் சியூ சூன்